ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம் வாழ்க்கைக்கு அன்றாட தேவையான தண்ணீரை பற்றி பார்க்க போகிறோம். தண்ணீரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்ன இருக்கணுன்றத சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற உணவில் கார்போஹைட்ரேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட்ஸ் இருக்கணும், வைட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும். இந்த அஞ்சும் இருந்தால் தான் அந்த உணவு வந்து சரியான உணவு. இதில் அஞ்சாவதாக வர்றது மினரல்ஸ். இந்த மினரல்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணியில் தான் அதிகமாக இருக்குது. தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், செலினியம், குரோமியம், ஜிங்க், காப்பர், அயன், இது எல்லாம் வந்து தண்ணியில் இருக்கக்கூடியது. இதுக்கு மேலும் தண்ணியில் இருக்குது. இது எல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும், அதே சமயம் அதிகமானாலும் கெட்டது செய்யும். அடிஷ்னலாக தண்ணியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் வைரஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்டீரியாஸ், நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்குது, கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு தீங்கானது. இதுவும் அந்த தண்ணியில் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல வாட்டர் எதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறோன்னு தெரிஞ்சுப்போம். தண்ணியில் ஏதாச்சும் வைரஸு இல்லை பாக்டீரியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நம்ம உடம்புள்ள போச்சுன்னா அதனால் நம்மளுக்கு நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம சுத்தம் பண்ணுறோம். தண்ணி எப்படி ஃபில்ட்ரு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு மெத்தட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம காப்பர், அதாவது நம்ம செப்பு குடத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் செத்து போயிடும், நல்லா தண்ணி நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கும். ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா, பானையில் ஊற்றி வைக்கிறது. இந்த பானையில் ஊற்றி வைக்கிறது ரொம்ப பழைய மெத்தடு. இதுதான் ரொம்பவும் ஒரு நல்ல மெத்தட்னு சொல்லலாம். இந்த மெத்தடில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியை பானையில் ஊற்றி வைக்கும் போது அது எல்லாம் பாக்டீரியாவும் கொண்டுடும், வைரஸையும் கொண்டுடும். அதே சமயம் ஹெவி வெயிட் மெட்டல் மாலிகூல்ஸ் இருந்ததெல்லாம் வந்து உள்ளே செடிமெண்டேஷன் ஆகிடும். நம்மளுக்கு மேலே காப்பர், ஜிங்க் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் மேலே மிதக்கும். அதை நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் கிடச்சிரும். அதே சமயம் பாக்டீரியாலாம் செத்து போயிடும். இது வந்து ஓல்டு மெத்தட். இது வந்து ரொம்பவும் நல்ல ஒரு மெத்தட். இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவும் நல்லது. இப்போ உங்கள் எல்லோரும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், எங்கள் வீட்டில் ஆர்ஓ மிஷின் இருக்குது, நான் அந்த தண்ணி குடிக்கிறேன். ரெண்டாவது நான் கேன் வாட்ரு வாங்குகிறேன். மூணாவது நான் மினரல் வாட்ரு வாங்கி குடிக்கிறேன். இந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரே பதில், நம்ம ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். நம்ம 1000-2000 வருஷமாக தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க. என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல ஓடுற தண்ணியும், பானையில் வச்ச தண்ணியும், காப்பரில் யூஸ் பண்ண தண்ணியும் தான், இல்லை ஒரு பித்தளை இதில் யூஸ் பண்ண தண்ணி தான். இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தவங்க எல்லோரும் நல்லா இருந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. இப்போ ஒரு 20 வருஷமாக நம்ம மினரல் வாட்டர்னு குடிக்கிறோம். ரெண்டாவது கேன் வாட்ரு நான் ஆர்ஓ மிஷினில் வச்சு குடிக்கிறேன், தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு குடிக்கிறோம். இப்போ 20-30 வயசுக்குள்ளே கால்சியம் மெக்னீஷியம் குறைஞ்சதுன்னு, எலும்பு மூட்டு வலி, பேக் பெயின், ரெண்டாவது அயன் குறைஞ்சி போச்சு, இரும்பு சத்து இல்லை, அதனால் வந்து அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, இப்படி லைனாக வியாதிகள் வந்துட்டுருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த அஞ்சும் இருக்கணும். இந்த அஞ்சில் ஒன்று போனாலும் நோய் வரும். அதில் இப்போ மினரல்ஸ் வந்து இந்த தண்ணி மூலியமாக கம்மியாயிட்டிருக்கு. அதனால் நமக்கு இப்படி வெரைட்டி வெரைட்டியாக நோய் வருது. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வருது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரொமட்டாலஜி ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஆர்த்தோபெடிக் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து தைராய்டு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அப்படி டிபார்ட்மெண்ட் வைஸாக வச்சு சும்மா ஜாலியாக விளையாடுறாங்க டாக்டர்ஸ். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா, நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர்டிக்கல் ஒன்று லிங்க்கு தரேன், அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆர்டிக்கலை படித்தாலே புரியும், தண்ணி ஆர்வ வாட்டர்னால என்னென்ன நோய்கள் வருதுன்றதை பற்றி அந்த ஆர்டிக்கலில் தெளிவாக கொடுத்துருக்கு. அடுத்து இப்போது இந்த தண்ணியை எப்படி குடிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம வாய் வச்சு தான் குடிக்கணும், தூக்கி குடிக்கக்கூடாது. ரெண்டாவது, தண்ணியை வந்து வாயில் ஊற்றி பொறுமையாக முழுங்கணும், வேகமாக முழுங்கிடக்கூடாது. மூணாவது, தண்ணியை உக்காந்து குடிக்கணும். நாலாவது, எங்கேயாச்சும் பதட்டமாக விளையாடிட்டு வரீங்க, ஏதாச்சும்
வேக வேகமாக நல்லா தண்ணி தாகத்தோடு இருக்குன்னா அந்த நேரத்தில் எடுத்து அப்படியே விழுங்கிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக உக்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கூடாது, சாப்பிடும்போதும் தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டதுக்கப்புறம் மட்டும்தான் தண்ணி குடிக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் கேப் விட்டுறணும். சாப்பிடும் போதெல்லாம் தண்ணி குடித்தோன்னா நம்ம என்சைம்ஸ் வந்து அதோட ஆசிட் பவரை இழந்து சாப்பாடை செரிமானம் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து செரிமான குளறு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சாப்பிடும் போதெல்லாம் தண்ணியை குடிக்கூடாது, அப்போலாம் தவிர்த்துடுங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி குடிங்க, நல்லது உடம்புக்கு. இந்த தண்ணி எப்போ தேவைப்படுதோ எப்போ தாகம் வருதோ அப்போ மட்டும் குடிங்க, தேவையில்லாமல் அதிகமாக குடிக்காதீங்க. அதிகமாக குடித்தாலும் கிட்னி ப்ராப்ளம் வரும், அதிகமாக குடிக்கலனாலும் கிட்னி ப்ராப்ளம் வரும், ரெண்டுமே ப்ராப்ளம் இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அதே போல் தான் தண்ணிக்கும், தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா குடிங்க, தண்ணி தாகமாக இருந்தால் குடிங்க, தாகம் தணிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க அந்த தண்ணியை பற்றி வீடியோ. இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் ஒரு டாக்டர் மாதிரி தான், இதன் மூலியமாக நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் தவிர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் வந்து இதை பகிர்ந்து நீங்கள் வந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு நீங்கள் இதை சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இத்துடன் நான் விடை